தென்கொரிய தேசத்துல ரொம்ப நாளைக்கு முன்பாக நடந்த ஒரு சரித்திரம் என்ன அப்படின்னா, ஒரு வாலிப பெண், ஆண்டவரை அறிந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு வாலிப பெண், அந்த பெண்ணுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணுங்கிற ஒரு பாரம். உடனே அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்க. அங்க ஒரு வாலிபன் படுத்த படுக்கையா இருக்கிறார். அவருக்கு டிபி வியாதி. 50 வருஷத்துக்கு முன்னாடி டிபி வியாதிக்கு மருந்தே கிடையாது, மருத்துவமே கிடையாது, வந்தா சாகிறதை தவிர வேற வாய்ப்பே கிடையாது. அப்ப இந்த மனிதனும் ரொம்ப பலவீனத்தோட மெலிஞ்சும் எலும்பு தோளமா எப்படா சாக போறோங்கிற நிலைமையில இருந்துகிட்டு இருக்கிறார். இந்த பெண் அவருக்கு போய் இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லியிருக்கிறார். அவரே வியாதியில் இருக்கிற மனுஷன். அவருக்கு பாருங்க, பொதுவாக வியாதியாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும், என்ன கவனிக்கிறவங்களுக்கு அதை விட கோபம் வரும், ஆனாலும் கோபப்பட முடியாது. அப்போ அந்த மனுஷனுக்கு கோபம் ரொம்ப, நீ மரியாதையாக போயிரு, நான் ஏதாவது கோவப்பட்டுருவேன் அப்படி இப்படின்னு பயங்கரமாக திட்டுருக்கிறார். உடனே இந்த பெண் அவளுக்கு சுயசைன் சொல்றதை விட்டுட்டு அந்த கட்டிலுக்கு பக்கத்தில் முழங்கால் போட்டு கண்ணீரோட ஜெபம் பண்ணாள். ஆண்டவரே இந்த மனிதனை சுகமாக்கும், யாருனே தெரியாது, இந்த மனிதனை சுகமாக்கும் கண்ணீரோட ஜெபித்தாள். என்ன ஆச்சரியம், இந்த சகோதரியுடைய கண்ணீரின் ஜெபத்தை பார்த்து அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்ட. அவருக்கு என்ன ஒரு யோசனைனா, நானே சாக போகிறேன், கிறிஸ்தவனாக செத்தா என்ன, அவர் அந்த காலத்தில் புத்த மதத்தில் இருந்தார், புத்த மதத்தில் இருக்கிறவனா செத்தா என்ன, ஒரு பிரயோஜனம் இல்லை, இந்த பெண் உழவு நேசித்து எனக்காக ஜெபிக்கிறாளே, அதனால நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னாராம். என்ன ஆச்சரியம்னா, கர்த்தர் அவரை சுகப்படுத்தி பின்னாட்களில் பெரிய ஊழியக்காரனை மாற்றிட்டாரு. அவர் தான் பாலியாங்கிச்சோ.